வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை அறிவறிக்கை 2024 மார்ச் 9 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். இப்பொழுதிலிருந்து 2024 டிசம்பர் வரையிலான வானிலை எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம். அவ்வப்பொழுது அப்டேட்ஸ் வழங்கப்படுகிறது சிறு சிறு மாறுதல்களுடன். இப்பொழுது இன்றைய சிறு மாறுதல்களுடன் அப்டேட்ஸ் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம். இந்த உயரழுத்தம் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரம் வரைக்கும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. மார்ச் இறுதிக்கு பிறகு சற்று இந்த உயரழுத்தமானது வடக்கு நோக்கி நகரும். நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21 வரும் என்பதனால படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் ஏப்ரலிலே அது தென்கோடி கன்னியாகுமரியை தொட்டு இலங்கையின் தெற்கு பகுதியை தொட்டு பிறகு மெல்ல வடக்கு நோக்கி ஏப்ரல் மேல தமிழ்நாட்டிலே விழுந்து ஜூன் மாதம் கொல்கத்தா உள்ளிட்ட மேற்கு வங்கம் முதல் குஜராத் வரைக்கும் உள்ள வட மாநிலங்களில் பயணிக்கக்கூடிய அந்த கடக ரேகையில் விழத் தொடங்கும். இதனால படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வர வர வரதான் உயரழுத்தமும் இடம்பெறும். ஆனால் மிகவும் மெல்லதான் படிப்படியாகத்தான் உயரழுத்தம் விடைபெறும். அதுவரைக்கும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்து இம்மாத இறுதி வரைக்குமாவது குறைந்தபட்சம் இந்த குளிரலையை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்குள் அனுப்பி வடகடலோரம் வழியாக வடவுள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா என்று வடக்கு நோக்கி அனுப்பும். அதாவது கெடிகார சுற்றில் சுழன்று அந்தமான் பகுதி காற்று தமிழ்நாட்டில் ஏற பிறகு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதியை நோக்கி பயணிக்கும். அதேபோல மேற்கு நோக்கியும் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்டங்கள் நோக்கியும் வடமேற்கு மாவட்டங்கள் நோக்கியும் பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதியை நோக்கியும் இந்த உயரழுத்த காற்று பயணிக்கும். இதன் காரணமாக இரவு நேரங்களில் இரவு பகல் தொடர்ந்து அந்த காற்று வந்து கொண்டிருந்தாலும் பகல் நேரத்தில் சூரியனோட குத்துக்கதிர் அதாவது சூரியனோட கதிர் இருக்கும் என்பதனால் வெப்பம் மிகுந்து வெப்பம் அதிகரிக்கும் என்பதனால் படிப்படியாக பொழுது விடிந்ததிலிருந்து இந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே போகும். கடலோரம் நுழையும் காற்று உள்ளே போக போக தரைப்பகுதிகளில் வெப்பம் மிகுந்து அனல் காற்றாக அது ஆந்திர பகுதி எல்லையோரத்தை விட கர்நாடக பகுதி எல்லையோரத்துக்கு கூடுதலாகவும் பயணிக்கும். ஆக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக பகுதி வடக்கு கேரள பகுதிகளுக்கு கூடுதல் வெப்ப அலையை கொடுக்கும். இப்படியே தான் இருக்கும் என்று தெரிகிறது இந்த மாத இறுதி வரைக்கும். ஆனால் இரவு நேரத்தில் இந்த குளிர்காற்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்பதனால் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை இரவிலும் அப்படியே தலைகீழாக கடும வெப்பமாக பகலிலும் இருக்கும். கடலோரம் ஒப்பிடும் பொழுது உள்ளே கூடுதல் வெப்பம் இருக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் இன்றைக்கு மேகமூட்டம் காணப்படுவதற்கு காரணம் தரைக்காற்று கடற்காற்று டெல்டா மாவட்டம் மற்றும் சில கடலோர மாவட்டங்களில் சந்திக்கிற காரணத்தினால இந்த மேகமூட்டம். இதில் நாள் மழைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மேகமூட்டமும் 9 மணிக்கு பிறகு விலகிவிடும். மீண்டும் வெயில் வந்துவிடும். தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்குமே இந்த வானிலை, அதாவது இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை, பகல் நேரத்தில் கடுமையான வெயில், பிறகு இரவு வந்ததும் இரவு நேரத்தில் இந்த புழுக்கம் என்பது இப்பொழுதைக்கு இல்லை. ஆக இரவு நேர புழுக்கமான வானிலை என்பது இம்மாத 25ஆம் தேதிக்கு மேல்தான், மாத இறுதியிலிருந்தான் அந்த புழுக்கமான வானிலை, அதாவது இரவிலும் புழுங்கும் பகலிலும் வெயில் வாட்டும் என்பது ஏப்ரல் மேல் தான் இருக்கும். இம்மாத இறுதி வரைக்கும் இரவு குளிர்ந்தும் பகல் ஹாட்டாகவும் இருக்கும், பகல் ஹாட்டாகவும் இருக்கும், இரவு குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் தொடரும். ஏனென்றால் இது உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால. படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் வடக்கு நோக்கி நகர்ந்ததும் உயரழுத்த காற்று விலகி வெப்பக்காற்றாக வர தொடங்கினோம். கிழக்கு காற்றாகவும் தென்கிழக்கு காற்றாகவும் தெற்கு காற்றாகவும் படிப்படியாக மாறி படிப்படியாக அது வெப்பசலன இடிமழைக்கு சாதக இருவேறு காற்றுகள் இணைவாகவும், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக உள் மாவட்டங்களில் வெப்பசலனம் அடிப்படையை ஏற்படுத்தும் அமைப்பாக மாறிவிடும். எது எப்படியோ இப்பொழுது கடலோரம் குளிர்ந்த சீதோஷ்ண நீர் இம்மாத இறுதி வரை நீடித்தாலும் ஓரளவிற்கு வெப்பம் உயர்ந்து உள் மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது சற்று குறைவாகவும், ஆனால் கடலோரமே அதிகமாக தெரிவது போல உங்களுக்கு தெரிந்தாலும் உள்ளே கடலோரம் 32 உள்ளே 39 டிகிரி செல்சியஸ்,
ஆக 100 டிகிரி கடலோரம் இப்பொழுதேக்கு தொடுவதற்கு வாய்ப்பில்லை. கடலோரம் 100 டிகிரி தாண்டுவதற்கு ஏப்ரல் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளே உள் மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும். கடலோரத்தில் உயர்ந்து அதாவது மிக மெல்ல உயருமே தவிர உடனடியாக அந்த 100 டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் 100 டிகிரி எட்டும். ஏப்ரல் மாதத்தில் இந்த உயரடுத்தம் விலகி வெப்பக்காற்று கடலோரத்திற்கும் கிடைக்க தொடங்கிடும். தெற்கு காற்றாகவும் தென்கிழக்கு காற்றாகவும் பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவக்காற்றாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும். அதற்கு முன் இந்த தெற்கு தென்கிழக்கு காற்றுகள் வெப்பசலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். இருவேறு காற்று கிழக்கு மேற்கு காற்றுகள் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். எந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு எங்கே கொடுத்தாலும் அந்த கொடுக்கும் இடத்துல மதியம் வரைக்கும் வாட்டி வதைக்கும் வெயில். மாலைக்கு பிறகுதான் அந்த வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும். எந்த இடத்தில் வெயில் அதிகமாக அடிக்கிறதோ அந்த இடத்துல தான் காற்று லேசாக்கி மேலிடும். அந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் கடல் காற்று உள்ளே வரும். அந்த இடத்தில் தான் இருவேறு காற்றுகள் சந்திக்கும் என்பதனால் வெயிலுக்கு பிறகுதான் மழை. ஏப்ரல் மேலே மழையே கொடுத்தாலும் முற்பகலிலே வாட்டி வதைக்கும் வெயில். சித்திரையிலே காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கிறது. ஆனால் அது வடக்கு நோக்கி பயணிக்கும். ஆந்திர பிரதேசம் ஒடிசா நோக்கி தமிழ்நாடு நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி பயணித்தால் மழை உண்டு. இப்பொழுது வரைக்கும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் நிகழ்வு இருக்கிறது. நிகழ்வு நெருங்கி வந்தால் மழை, விலகி போனால் அந்த மழையும் இருக்காது. ஆனால் வெயில் என்பது எல்லா நாளும் உண்டு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். ஜூன் இறுதியை விட மே இறுதியை விட ஏப்ரல் பிற்பகுதி மே முற்பகுதி அதாவது சித்திரை ஒட்டுமொத்த சித்திரை மாதம் கடும் வெயிலாக இருக்கும். மழைப்பிடிவு மாலை இரவிலே கொடுத்தாலும் குறைந்த பரப்பில் அதிக மழைப்பிடிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். ஆனால் வெயில் அனைவருக்கும் கொடுக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. கோடை ஆய்வறிக்கை. கோடை இடிமின்னல் மழை சராசரிக்கு கூடுதல். ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக பெய்து குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி ஒட்டுமொத்த சராசரியைத்தான் கூட்டுமே தவிர அது பரவலாக கிடைக்காது. ஆனால் வெயில் என்பது அனைவருக்கும் கிடைக்கும். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 1-2 தேதிகளுக்குள் தொடங்கும். தொடங்கும் பொழுது மழை அதாவது பருவமழையை தொடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு உருவாகி படிப்படியாக அது வடக்கு நோக்கி விலகி சென்றுவிடும். அதாவது அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகி குஜராத் வரைக்கும் பயணிக்கும். அதனால் பருவமழையை முன்னெடுத்து செல்லுமே தவிர தொடர்ந்து ஒரே இடத்தில் அமைந்து கொண்டு மழைப்பொழிவை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்காது. ஆக பருவமழை முன்னெடுத்து சென்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி வாக்கிலே பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழையை தொடக்கும். ஆக 1.5 மாதம் பருவமழை என்பது முன்னேற்ற காலமாக இருக்கும். ஆக அந்த 1.5 மாதம் என்பது பருவமழை சீரற்ற நிலையாக திடீரென்று ஒரு இடத்துல மழை பெய்யும். தொடர்ச்சியாக அதிக மழைப்பிடிவு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொடுக்காது. ஆனால் கொடுத்தாலும் சில இடங்கள் கூடுதலாகவும் சில இடங்களில் பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஜூலை 15 வரைக்கும் ஜூலை 15ல் அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் கடல் வெப்ப அமைப்பாகிய அதாவது ஐஓடி நெகட்டிவ் ஐஓடியாக படிப்படியாக மாறும். இப்பொழுது வரைக்கும் பாசிட்டிவ் ஐஓடி தான். பிறகு நடுநிலையாக மாறும். ஜூன் மாதம் ஜூலை மாதமும் நடுநிலையாகத்தான் இருக்கும். நெகட்டிவ் ஐஓடியாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் மாறும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும். நெகட்டிவ் ஐஓடி சாதகமாக இருந்தாலும் வலுவான நிகழ்விற்கு சாதகமாக இருக்கும். ஆக நிகழ்வுகளை வலுப்பெற செய்யும் மழைப்பொழிவை கூடுதலாக்கும் வடகிழக்கு பருவமழை. ஆனால் தென்மேற்கு பருவமழை என்பது பரவலாக இல்லாமல் அதாவது தொடக்கத்தில் பரவலாக இல்லாமல் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் பரவலாக கொடுக்கும். அதைவிட அதாவது நெகட்டிவ் ஐவழி என்பது அரபிக்கடல் பகுதியை காட்டிலும் வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால அரபிக்கடலை விட வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக்கடலோட வடக்கு பகுதியை விட அரபிக்கடலோட தெற்கு பகுதி கேரள கர்நாடகாவிற்கு நல்ல மழைப்பிடிவு ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுக்கும். ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் மகாராஷ்டிரா குஜராத்துக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கும். காரணம் என்னென்றால் அங்கே வெப்பம் உயர்வதில் தாமதம் ஏற்படும். மிக மெல்லதான் உயரும். ஆனால் கேரள கர்நாடகாவிற்கு போதுமான மழைப்பிடிவை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் கொடுக்கும். அதே நேரத்தில் வங்கக்கடலோரம் இருந்து மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வட இந்திய நிலப்பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அந்த நிகழ்வுகள் அமைந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வங்கக்கடலோர வட இந்திய மாநிலங்களுக்கு அதிக மழையும்
அரபிக்கடலோர தென் மாநிலங்களுக்கு சராசரி மழையும் அரபிக்கடலோர வட மாநிலங்களுக்கு அதாவது மகாராஷ்டிரா குஜராத் போன்ற பகுதிகளுக்கு ராஜஸ்தான் பகுதிகளுக்கெல்லாம் பற்றாக்குறை மழையை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு சற்று பற்றாக்குறை மழை பொழிவு கொடுக்கலாம் இந்த தென்மேற்கு பருவமழை காலம் என்று தெரிகிறது. அதாவது பருவமழை முன்னெடுத்து செல்வதில் தாமதம் ஏற்படும், பின்வாங்குவது உடனடியாக தொடங்கிவிடும் என்பதனால் மழைப்பொழிவு காலம் என்பது நிகழ்வு எட்டி பிடிக்கும் காலம். நிகழ்வு எட்டி பிடித்தல் என்பது மிக சவாலாக இருக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. இருந்த போதிலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நிகழ்விற்கு சாதகம் இருக்கிறது, வலுவான நிகழ்வுக்கு சாதகம் இருக்கிறது. செப்டம்பர் நிகழ்வு மகாராஷ்டிரா வரும், ஆனால் ஆகஸ்ட் நிகழ்வு பெரும்பாலும் டெல்லி மற்றும் ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி வரைக்கும் தான் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு மழை பற்றாக்குறை தெரிகிறது. அரபிக்கடலோரத்திற்கு வடக்கு அரபிக்கடலோரத்திற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சராசரி மழை கிடைக்கும். தெற்கு அரபிக்கடலோரத்திற்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தின் பிற்பகுதிகளில் மழைப்பொழிவு கிடைக்கும். ஜூலை 15 வரைக்கும் சீரற்ற நிலை இருக்கும். ஜூலை பின்பகுதியிலிருந்து மெல்ல அதிகரித்து ஆகஸ்டிலிருந்து தான் மழைப்பொழிவு கிடைக்கும். அணை நிரப்புதல் என்பது ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பரில் தான் இருக்கும் என்று தெரிகிறது. ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் அணை நிரப்ப வாய்ப்பு இருக்கிறது, தவிர ஜூன் ஜூலையில் நிரம்பாது. மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது நீர் இருப்பு 26 TMC ஆக இருக்கிறது. 26 TMC என்பது குடிநீருக்கு திறந்துவிடப்படுவதால் மாதத்திற்கும் 3 TMC குறையும். ஆக 3 மாதம் இருக்கிறது இன்னும் பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்குவதற்கு. அதற்குள் மொத்தம் 9 TMC 8 TMC ஆவது குறையும். ஆக இப்போ இருக்கக்கூடிய அந்த 26 8 குறைந்தால் அதாவது இன்னும் 18 TMC ஆக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 19 TMC 18 TMC என்பது 18 நாட்கள் காவிரிக்கு திறந்துவிடப்படும், காவிரி பாசன பகுதிகளுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் தான் அங்கே இருக்கும். ஆகையினால் ஜூன் 12 தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறப்பது என்பது இந்த ஆண்டு சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பருவமழையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், பிறகு படிப்படியாக ஜூலை 15 பெய்யும் என்பதனால் ஜூன் ஜூலை என்பது கர்நாடகாவிற்கு சற்று பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கர்நாடகாவிலும் மழைப்பொழிவு சற்று பற்றாக்குறை இருக்கும் என்பதனால் தமிழ்நாட்டிற்கு நீர் கிடைப்பது என்பது ஆகஸ்ட்டுக்கு பிறகுதான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் கோடை மழை இருக்கும், கோடையில் வெயிலும் அதிகம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நல்ல ஒரு தெளிவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதமான வெப்பநிலை ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கை கொடுக்கும் என்றால் அது செப்டம்பரிலிருந்தான் ஆகஸ்டிலிருந்தான் கிடைக்கும். செப்டம்பரிலிருந்தான் கொஞ்சம் கூடும். ஆனால் அக்டோபர் நவம்பர் வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் நன்றாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் படிப்படியாக மாறி ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல நிலைக்கு மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டு பற்றாக்குறை ஏற்படுத்திய மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் மழை கொடுக்கும். கடந்த ஆண்டு 9 மாவட்டங்களுக்கு 6-8 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அதிக மழைப்பொழிவு, அபரிவிதமான மழைப்பொழிவு. ஆனால் இந்த ஆண்டு இன்னும் கூடுதல் மாவட்டங்களுக்கு அபரிவிதமான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சராசரிக்கு குறைவில்லாத மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தாமதமாக கொடுக்கும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையாக இதில் சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறிக்கையுடன். திட்டமிட்ட பணி செய்த லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.